குழந்தை திருமணம் செய்த வழக்கில் 11 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்த வாலிபர் துபாயிலிருந்து இன்று மதுரை விமான நிலையம் வந்தபோது குடியேற்றத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே ஐயாப்பட்டி மற்றும் ஒட்டக்கோவில்பட்டியைச் சேர்ந்த மணிமுத்து என்பவரின் மகன் ராஜேஷ். இவர் துபாயில் பிளம்பராக பணிபுரிந்து வருகிறார். இன்று மதியம் 1 மணியளவில் ராஜேஷ் துபாயிலிருந்து மதுரை வந்த ஸ்பைஸ்ஜெட் விமானத்தில் மதுரை விமான நிலையம் வந்தடைந்தார். அப்போது குடியேற்றத்துறை அதிகாரிகள் பாஸ்போர்ட்டை சோதனை செய்ததில் இவர் மீது 2012 குழந்தை திருமணம் செய்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு மேலும் மேலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ராஜேஷ் தலைமறைவாக இருந்து வந்த நிலையில் அவர் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு இதைத் தொடர்ந்து அனைத்து விமான நிலையங்களிலும் அறிவிப்பு ஒட்டப்பட்டது. இந்த நிலையில் 11 ஆண்டுகள் கழித்து ராஜேஷ் மதுரை வந்தபோது மதுரை விமான நிலையத்தில் குடியேற்றத்துறையினர் மூலம் பிடிபட்டார். இதைத் தொடர்ந்து மேலூர் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு மேலும் அவரை கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். தலைமறைவான இருந்து 11 ஆண்டுகள் கழித்து கைது செய்யப்பட்ட சம்பவம் குறித்து மதுரை விமான நிலையத்தில் சிறிது பரபரப்பு ஏற்படுத்தியது. செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.